இதுக்கு நான் தான் வழி சொன்னோம்.
ஆனால் அப்போது கூடும் பாரதம் நடக்கும் போது கூடும் அந்த துரியோதனன் எதிரியாளி என்று தெரிந்தும் ஆனால் எங்கள் அண்ணனிடத்திலே வந்து ஆனால் இந்த பாரதம் ஜெயிக்க வேண்டுமானால் எப்படி என்ன செய்யணும் என்று கேட்கும் போது கூடும் எங்க அண்ணன் வந்து அந்த சோசியம் என்பது பொது ஆனால் சாஸ்திரம் என்பது பொது அப்படி என்று அன்னை கூட சொன்னாரு உண்மையை உன்னப்படிதான் சொன்னாரு துரியோதன இடத்துல ஆனால் 32 லட்சம் உடைய ஒரு குழந்தையாகப்பட்டவனை பலி கொடுத்தால் ஆனால் காளியாதேவிக்கு பலி கொடுத்தாலும் அவங்களுக்கு பக்கம் வெற்றி ஆகும்னு சொன்னாரு அது போலவே கொண்டு இந்த இருக்கும்படியான அண்ணன் பிள்ளையாக இருக்கக்கூடிய நாகக்கன்னிக்கும் அண்ணன் அர்ஜுனனுக்கும் பிறந்த நாகக்கன்னிக்கும் பிறந்த அரவானை கொண்டு காளிக்கு பலி ஊட்டுவதற்கே வழி செய்தவர் எங்க அண்ணன் சகாதேவன் அவர்கிட்ட சாஸ்திரம் கேட்டீங்க அவன் தான் பொய் புழுவாத சொல்லுவான் அவன் நீதியே பொய் நீதியா சொல்லுவான் அப்படி நான் கூட்டு கேட்ட சமயத்துல அவன் கணக்கு போட்டு பார்த்தான் மாமா இந்த ஜாதகத்திலே அந்த நல்லூர் பட்டணத்தை ஆண்டு ஒரு மடியான ஆரவள்ளி சூரவள்ளி இவர்கள் இல்லையா ஒரு எலியை போலவும் அவர் ஒரு எலியை போலவும் ஆமா உன்னுடைய மகன் இருக்கானே யாரு ஓ மாமா ஓ இப்பதான் தெரியுது அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க கை வைக்க வந்துக்கிறது தெரியுது அது இனிமே சாஸ்திரத்துல சொன்ன மாமா என்ன அந்த அள்ளி முத்திருக்கானே இவன் ஒரு பூனையை போலவும் பூனை வந்து எலியை கண்டா விடுமா கூடாது அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அங்க போட்டி வைக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் இவங்க யாரு போனாலும் ஒண்ணு அவங்கிட்ட ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிட்டான் ஓ அதனாலதான் கும்பகுடி நான் பாசத்தால வந்துக்கிறாங்க பாத்துட்டு போகணும்னு நினைச்சேன் ஒரு சின்ன உதவி வேற என்ன அதனால இப்ப என் பிள்ளை அள்ளி முத்த அள்ளி முத்த அந்த ஏழு பெண்கள் இருக்கக்கூடிய நல்லூர் பண்றதுக்கான கொடுத்து நீ வந்துக்கிறேன் அதான் வேற ஒண்ணு இல்ல மாமா ஆமா இவன் அறியாத பிள்ளை என்று சொல்றேன் அறியாத பிள்ளை இல்லம்மா ஆமா
ومغن பெரிய வளஜாலி என்பது சாத்திரத்திலே சொல்லிட்டாங்க நான் ஜாதகம் கேட்டு வந்தானே யார் போனா செய்தி கேட்டேன் பேரும் அப்ப வெற்றி உண்டு உங்களுக்கு தான் வெற்றி ஆனா என் அண்ணனுடைய வீரம் போக கூடாது என் அண்ணன் வீரம் 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 பொருந்தியவர் என்றால் உலகத்துக்கு எல்லாம் தெரியும் தெரியும் அதனால அவங்க ஜெயித்தாங்க என்று ஒரு பொம்பளை கிட்ட தோத்தாங்க இருக்க கூடாது இருக்க கூடாது அதனால என் பிள்ளை அனுப்பி அவங்க ஜெயம் தெரிய தேடி கொடுக்கணும் அதனால என்ன நம்பி வந்து இனி வீமன் தெரு மேல போறோம் பாக்குறோம் என்ன பேசுவான் என்ன பேசுவான் இல்ல பேசி கைட்டன் கைட்டன்னாரு ஒரு பாரதம் முடிச்சானே ஒரு பொம்பளை கிட்ட தோத்துன்னு ஓடி வந்துட்டான் புறமுதி விட்டு ஓடி வந்துட்டான் அலங்காரமா பேசுவாங்க அந்த கெட்ட பேரு எங்க அண்ணனுக்கு வரக்கூடாது அது உனக்கும் பாடுவோம் ஏன்னா எங்க அண்ணன் சங்குவதியானது அழைக்க அள்ளி முத்தை அழைக்க அள்ளி முத்து தர்ப்பா